கன்னி ராசி நேயர்களுக்கு, இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு. ஸோ சூப்பரான ஒரு பீரியடு. குருவின் பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி மேலே தான் விழுது. அண்டு கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சுபகிருத்து ஆண்டு பிறக்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கும் சந்திரன் கன்னி ராசியில் இருக்கார். ஸோ டைரெக்டாக ஏழாம் இடத்த குரு சந்திர யோகத்தோட இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பிறப்பு ப்ளஸ் குரு பெயர்ச்சியும் கூட. ஸோ என்ன லடங்கா ஒரு கடந்த 3-4 வருடங்களாக இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு நம்ம வந்து கரெக்டாக தானே பிளான் போடுறோம், ஆனால் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்கலாம். குடும்பத்தில் அண்ணன் தம்பியோட சண்டை, ஆஃபீஸ் போனால் பாஸோட சண்டை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட வம்பு வழக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது டைவர்ஸ் பிரச்சனை, கல்யாணம் பண்ணி கொடுத்தும் நிம்மதி இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லேயும் இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு மன உளைச்சலான ஒரு பீரியடில் தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் பார்க்கும்போது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நானும் லைஃப்பை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான். ஸோ நான் லவ் லைஃப்பில் வந்து கோச்சிக்கிட்டு போனவங்க கூட திரும்பி வருவாங்க. ஸோ பிரேக்கப் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட லவ் லைஃப் திரும்பவும் ஒட்டப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே சரி சண்டை போட்டுட்டு கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் நடக்கிறதுக்குள்ளே இந்த கவுன்சிலிங்கில் உட்காந்து பேசும்பொழுது சரியாயிடும். ஸோ டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்க கூட சரி வேண்டாம் நம்ம திரும்பி வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 2ஆம் இடத்துல கேத்து, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு வந்து கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். சிந்தித்து செயல்பட்டால் குடும்பம் ஒன்று சேரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம யாருக்கு தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா தினமும் காலையில் விநாயகரை. நீங்கள் 6-7 ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகத்திற்கான ஹோரை வரும். திங்கக்கிழமை சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, இப்படி ஒவ்வொரு நாளும் ஹோரை வரும். காலையில் 6-7 ஒரு விநாயகருக்கு விளக்கேற்றுங்க, நெய் தீபம் போடுங்க, கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம் போகும். அது மட்டுமல்ல அன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவந்துடலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல காலகட்டம். இந்த ஆண்டு பிறப்பு ப்ளஸ் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுடைய தொழில்காரக்கன் புதன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கார் இல்லையா, அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதனும் ராகுவும் நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. நிறைய ட்ராவலிங் இருக்கும், நிறைய வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருக்கும். அண்ட் படிக்கக்கூடிய மாணவ மாணவிங்க, நீட் படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க, சிஏ எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக, நிறைய அட்டம்ஸ் எழுதியும் பாஸ் பண்ணாதவங்க இந்த தடவை இந்த அட்டம்ப்டில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா 2ல் கேத்து 8ல் ராகு இருக்காங்க இல்லையா. ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மற்றும் பச்சரிசி தானம் செய்வது கன்னிராசி நேயர்களை நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாக இது வந்து உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கி குரு பெயர்ச்சி நமக்கு நல்லா இருந்தாலும் நம்மளுடைய சனி பகவான் வந்து ஏதாவது சோதனையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுங்க. அந்த வெண்ணெய் உருகுவது போல நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும்.